ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்தாச்சு. ஸோ ஒரு சூப்பரான நான்வெஜ் டிஷ்ஷோடு நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் தவாவில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப லெஸ் குவான்டிட்டியான ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயே நல்லா கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட்டாக நாம் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த டேஸ்டான தவா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் 1 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கேன், அதுவும் ஃபுல் ஃபிஷ்ஷாக எடுத்திருக்கேன். இப்படி தவா ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிஷ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து முள்ளும் பெருசாக இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு பவுலில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் சேர்த்திக்க போகிறேன். நான் இங்கே வந்து சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்க போகிறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். மற்ற மசாலா எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதில் இப்போது 2 முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்திக்க போகிறேன். மோஸ்ட்லி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மசாலா உதிர்ந்து வந்துடும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால. இது போல் முட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாலா உதிரவும் உதிராது, அதே போல் ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஒட்டியும் மசாலா இறங்கியும் வரும், சூப்பராக இருக்கும். சேர்க்குற எந்த மசாலாவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்ம முட்டையோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகாது. ஸோ அதில் வந்து கட்டி கட்டியெல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலா இப்படி கையில் எடுத்து ஊற்றுனா இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியோட நல்லா இருக்கணும். அப்போ தான் மீனில் எல்லாத்துலேயுமே ஒட்டும்போது சேர்ந்து வரும். இதில் வந்து நாம் எடுத்திருக்க மீனெல்லாம் 1 பை 1 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 1 கிலோ மீனுமே நான் வந்து இப்போ மசாலாவில் சேர்த்திட்டேன். இப்போது இந்த மசாலா எல்லாமே எல்லா மீன்லேயுமே படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே நான் ஃபுல் ஃபிஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால சென்டர் சைட்லலாம் வந்து மசாலா அவ்வளோ சீக்கிரம் சேராது. அதனால் எல்லாமே வந்து நல்லா படுற அளவுக்கு மசாலாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்திருக்க மீன் மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை மேரினேட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 ஹவர் மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு தவா எடுத்துகிட்டு அது சூடானதும் 100 ml ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே வந்து நாம் ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ண ஃபிஷ், அதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1 பை 1 ஒட்டாமல் சேர்த்திக்கலாம். இது போல் தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டு தான் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் ஃப்ரையில் வந்து 2 சைடுமே வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும், அதனால் வந்து அது சீக்கிரம் வெந்துடும். இது வந்து மினிமம் 4 மினிட்ஸ் வந்து வேகணும்.
ஒரு சைடு வந்து ஒரு 1 மினிட் ஆர் 1.5 மினிட் வெந்ததுமே வந்து அனதர் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போது அகெயின் ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டு நாம் வேக வைக்க போகிறோம். ஏன்னா அதோட அனதர் சைடு வந்து மறுபடியும் வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கிறோம். இப்போது ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபிஷ் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது போல் வரும்போது ஒரு சைடு ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கருகிடும், அது போல் விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் மேலே ஆகும்போது பார்த்திங்கன்னா அதை திருப்பி திருப்பி போட்டுக்கணும். ஸோ இல்லைன்னா 1 சைடு வந்து ரொம்ப கருகிடும், அப்படியும் ஆகக்கூடாது. இது போல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். இதில் கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை பொறித்து எடுத்து ஃபிஷ்ஷோடு சேர்த்துக்க போகிறேன். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னும் இது கூட வந்து வெங்காயம், எலுமிச்சம்பழம் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை வீடியோவில் ஃபிஷ் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிபியும் நான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோவில் இருக்க ஃபிஷ் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷும் நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து இதை நாம் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இதில் நாம் சேர்த்துருக்க ஆயிலில் பாதிக்கும் மேலே வந்து ஆயில் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஆயில் அதிகமாக எடுக்காது. இந்த சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இது போல் அருமையான ரெசிபிகள் எல்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும்.